வணக்கம். அதிகாரம் 59, ஒற்றாடல், குறள் எண் 588. ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றும் ஓர் ஒற்றினால் ஒற்றிக் குழல். இந்த குறள் என்ன சொல்லுறாங்கன்னு பார்க்கலாம். ஒற்றொற்றி தந்த பொருளையும், ஒற்றொற்றி ஒற்றன் மறைந்து கேட்டு தெரிவித்த தந்தன தெரிவித்த பொருளையும் ஒரு செய்தியையும் மற்றும் ஓர் வேறு ஒரு ஒற்றினால் ஒற்றனால் ஒற்றி ஒற்றால் அறிந்து அந்த இரண்டையும், அதாவது எப்படின்னா அந்த இரண்டையும் சேர்த்து ஒப்பிட்டு பார்த்து குழல் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த குறளில் இருந்து நம்ம என்ன கஸ்பாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்படி வந்து அந்த ஒரு ஒற்று செய்தியை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத தான் வந்து சொல்கிறாங்க. அதாவது மறைந்து ஒருவன் ஒற்று கேட்டு வந்த ஒரு செய்தியையும் மற்றொரு ஒற்றனை அதே செய்தியை வந்து கேட்க சொல்லி அனுப்பிய ஒற்றனது செய்தி அவன் கொண்டு வந்த அந்த செய்தியையும் அந்த இரண்டு ஒற்றர்களுமே ஒரே வேலையை தான் செய்கிறாங்க. அந்த செய்தியையும் ரெண்டையும் சேர்த்து ஒப்பிட்டு பார்த்து அதிலிருந்து நாம் வந்து பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். ஒரு ஒற்றன் கேட்டு தெரிவித்த செய்தியை மற்றொரு ஒற்றனால் கேட்டு அறிய செய்து அவற்றை ஒப்பிட்டு பார்த்து உண்மை எது என்று கொள்ள வேண்டும். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.